தமிழகத்தில் போதுமான அளவுக்கு மின் உற்பத்தி இருப்பதால் மின்வெட்டே இருக்காது என்றும், வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேலாண்மை கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் காணொலி காட்சி மூலம் டெல்லியில் இருந்து திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் போதுமான அளவில் மின் உற்பத்தி இருப்பதால் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டம் எந்த சூழ்நிலையிலும் 100 யூனிட் மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டார். யாருக்காக இருந்தாலும் அது அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதில் அதை மாற்றுவதற்கான எந்த விதமான இதுவும் கிடையாது. அரசு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவைத்துறை, சேவை செய்வதற்காக தான் இருக்கின்றதே ஒழிய அதில் வருமானம் வருவாய் ஈட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை. போக்குவரத்து துறையும் மின்சார வாரியும் முழுக்க முழுக்க சேவைத்துறை, அதே மாநில அரசிலிருந்து அதுக்குண்டான நிதியை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது மாதிரி பேச்சுக்கு இடம் வருது. 17,000 மெகாவாட் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது 17,500 மெகாவாட்டாக இருந்தாலும் கூட தேவையான அளவுக்கு உற்பத்தியும் இருக்கின்றது. அதனால் தமிழகத்தில் மின்வெட்டே இருக்காது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.